கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஐக்கிய உபவாச ஜப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பேசும்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானித்து அதன் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். வாசிப்போம் ஏசையா 44:21. யாக்கோபே இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அம்மீன், ஹாலெலூயா. இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ கர்த்தரால மறக்கப்படவில்லை என்பதை நினைத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்க அவருடைய பிள்ளைகளா இருக்கீங்க. பிள்ளைகளை மறக்கிற தாய் தகப்பன் இல்லையே. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவேளை ஸ்திரீயானவர் தன் பிள்ளையை மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் உன்னை உருவாக்கினவராய் இருக்கிறேன் என்று சொல்லி. ஹாலேலூயா. பாருங்க, ஒரு கருவியோ இல்ல ஒரு பொண்ணையோ நம்ம பயன்படுத்த வேண்டும் என்றால் அது முதலாவது ஒரு கொல்லனோ இல்ல தச்சன் கையிலேயோ அது உருவாக்கப்பட வேண்டி இருக்கிறது. ஒரு மண்பாண்டத்தை நம்ம பயன்படுத்த வேண்டும் என்றாலும் அது ஒரு குயவனுடைய கையில அது முதலாவது உருவாக்கப்பட வேண்டி இருக்கிறது. அது போலதான் தேவனும் நம்மை உருவாக்க வேண்டும் என்று விருப்பமாய் இருக்கிறார். விசேஷித்தமாய் அவருடைய கரத்துல நம்ம உருவாக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, வாசிப்போம் என்றால் ஏசையா 44:1. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. இங்க பாருங்க, யாக்கோப்புக்கு ஆண்டவர் வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு மூலமாய் யாக்கோப்பு இந்த வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டார். ஆனா யாக்கோப்பு யாக்கோப்பாய் இருக்கிற வரைக்கும் இந்த வாக்கு தத்தங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் தகுதியற்றவனாய் காணப்பட்டான். பிரியமானவர்களே, ஆகையாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல இஸ்ரவேலாய் அவனை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். ஹாலேலூயா. விருப்பமாய் இருந்தார். பிரியமானவர்களே, அவன் இஸ்ரவேலாய் உருவான பிறகுதான் இந்த வாக்கு தத்தங்களும் இந்த ஆசீர்வாதங்களும் அவனுடைய வாழ்க்கையில அவன் சுகந்தரித்துக் கொள்ள முடிந்தது. ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் அந்த வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் சுகந்தரித்துக் கொள்ள முடியாமல் நீங்கள் ஒருவேளை போராடி கொண்டிருக்கலாம். நீங்களும் நானும் இஸ்ரவேலாய் உருவாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆம், இந்த யாக்கோப்பை இஸ்ரவேலாய் உருவாக்க ஆண்டவர் மூன்று விதத்துல மூன்று அனுபவமாய் அவனை கர்த்தர் புடமிட்டார். பிரியமானவர்களே, முதலாவது அனுபவம் என்ன தெரியுமா? அவனை தனிமையின் பாதையில, அந்த தனிமையின் அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் அவனை புடமிட்டார். பிரியமானவர்களே, நீங்கள் இதை ஆதியாகமம் 28:11 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் யாக்கோப்பு இந்த வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஏசாக்குரியதை தனக்குரியதா பெற்றுக்கொண்ட பிறகு ஈசாக்கு ரெபெக்காலும் இவனை பாருங்க, ஏசா ஏதாவது இவனை கொலை செய்து விடுவானோ என்று சொல்லி பயந்து அவனை பேசபலந்து ஆராமுக்கு அனுப்புகிறார்கள். பிரியமானவர்களே, அவன் ஆரானுக்கு போகிற அந்த வழியில அவன் ஒரு வனாந்தரத்துல தனிமையின் பாதையை அவன் கடக்க வேண்டி இருந்தது. இந்த தனிமையின் பாதையில யாக்கோப்பு எல்லாவற்றையும் இழந்தவனாய் கைவிடப்பட்டவன் ஒன்றும் இல்லாதவனாய் அவன் காணப்பட்டான். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த யாக்கோப்பை போல நீங்களும் தனிமையின் பாதையில கடந்து கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களோடு யாருமே இல்லையா? உங்களை நேசிக்க யாருமே இல்லையா? ஆண்டவர் ஹல்லேலூயா உங்களை விட்டு அநேகர் பிரிந்து போய்விட்டார்களா? நீங்கள் தனிமையின் பாதையில கடந்து போய் கொண்டிருக்கீங்களா? வனாந்தரத்தின் வழியில நடந்து போய் கொண்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு வாக்கு பண்ணினவர், உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொன்னவர் உங்களுடைய தனிமையின் பாதையில இந்த வனாந்தரத்தின் வழியில உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த தனிமையின் பாதையில யாக்கோப்பு திசை மாறி போக கூடாது. அது மாத்திரமல்ல, கள்ளர் கையிலேயோ இல்ல எதிராளி கையிலேயோ அடிபட்டு இல்ல அழிய கூடாது. பிரியமானவர்களே, நோயோ இல்ல பசியினாலேயோ அவன் மரிக்க கூடாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் அவன் கடந்து அவன்
காரான் தேசத்துக்கு அந்த பட்டணத்துக்குள்ள அவன் போக வேண்டும் முழுமையாக. இதெல்லாம் எப்படி முடியும்? ஆனால் பாருங்க, வாக்கு பண்ணினவர், யாக்கோப்புக்கு வாக்கு பண்ணினவர் அந்த தனிமையின் பாதையில, அந்த வனாந்தரத்தின் பாதையில எதுவும் அவனை சேதப்படுத்தாத படிக்கு அவனோடு கூட இருந்து அந்த ஆறாமிற்கு கொண்டு வந்து சேர்த்தார். பிரியமானவர்களே, ஹாலேலூயா! உங்களையும் ஆண்டவர் இந்த வனாந்தரத்தின் பாதையில, தனிமையின் பாதையில நிக்கிற, தனித்து விடப்பட்டது போல காணப்பட்டு கொண்டிருக்கிற, ஒருவேளை உங்கள் குடும்பம் தனித்து விடப்பட்டது போல, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் நிக்கிறது போல இருக்கிற, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நீ எதை குறித்து கவலைப்படாதீங்க. யாக்கோப்பு இந்த தனிமையின் பாதையில, இந்த வனாந்தரத்தின் பாதையில ஒரு காரியத்தை செய்தார். பிரியமானவர்களே, அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனை நோக்கி ஹாலேலூயா விண்ணப்பித்தார், மன்றாடினார், ஹாலேலூயா தன் கண்களை ஏறெடுத்தார். இந்த நாட்களிலும் இந்த யாக்கோப்பை போல, ஓ ஹாலேலூயா, தனிமையின் வனாந்தரத்துல போய்கொண்டிருக்கிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ பின்வாங்கி போகாமல், நீ முறுமுறுக்காமல், அவிசுவாசியா இராதபடி இந்த நாளில அவருடைய சமூகத்தை நீ தேடுவாய் என்றார், அவருடைய பிரசன்னத்தில இன்னும் நீ நிலைத்து நிற்பாய் என்றார். ஆண்டவர் அந்த ஆரான் தேசத்துக்கு, அந்த பட்டணத்துக்கு நேராய், அந்த வனாந்தரத்திலிருந்து அவனை, யாக்கோப்பை கொண்டு சென்றது போல, உன்னுடைய இந்த தனிமையின் பாதையிலும் நீ எங்க போக வேண்டுமோ அந்த பாதையின் வழியாய் கர்த்தர் உன்னை கொண்டு செல்வார். பிரியமானவர்களே, ஹாலேலூயா, ஹாலேலூயா! இந்த வழியாய் தாவீதும் கடந்து போக வேண்டி இருந்தது. தாவீதும் தனித்து விடப்பட்டிருந்தார். நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் சங்கீதம் 25:16 நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்று தாவீது தன் தனிமையான சூழ்நிலையில, சிறுமைப்பட்ட அந்த சூழ்நிலையில கதறினார். பிரியமானவர்களே, ஆனால் தாவீதை ஆண்டவர் கைவிடவே இல்லை. ஹாலேலூயா, ஹாலேலூயா! அவனோடு இருந்து அவனை சரியாண்டவர் நடத்தினார். தாவீது தன் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகவும் இல்லை. அம்மேன், ஹாலேலூயா! நீங்களும் இந்த தனிமையின் பாதையில ஆண்டவரை விட்டு விலகாமல் அவரை உறுதியாய் படித்துக் கொள்ளுங்க. நன்றாய் ஜெபிங்க, வேதத்தை வாசிங்க, ஆவியிலே அனலாய் இருங்க, கர்த்தருக்காக இயன்ற ஊழியத்தை செய்யுங்க, அவரோடு கூட நேரத்தை செலவிடுங்கள். பிரியமானவர்களே, ஹாலேலூயா, ஹாலேலூயா! அடுத்ததாக பாருங்க, இரண்டாவதாக அவன் விரும்பாத பாதையின் அனுபவத்துக்குள்ள புடமிடப்பட்டான். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 29:25 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், யாக்கோப்பு ராகேலை விரும்பினார். பிரியமானவர்களே, ஆனால் லாபான், அவன் மாமனாராகிய லாபான் என்ன பண்ணான்? அவன் மூத்த மகளாகிய லேயாலை, அவன் விரும்பாத லேயாலை திருமணம் செய்து கொடுத்தான். பிரியமானவர்களே, யாக்கோப்பு விரும்பாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியிருந்தது. அந்த பாதையின் வழியே அவன் கடந்து போக வேண்டியிருந்தது. பிரியமானவர்களே, இந்த நாட்கள் ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த பாதையில, நமக்கு பிரியமான பாதையில ஆண்டவர் நம்மை உருவாக்க மாட்டார். அவர் விரும்புகிற, அவருக்கு பிரியமான பாதையில தான் அவர் நம்மை நடத்துவார். பிரியமானவர்களே, இந்த பாதையில யோசேப்புக்கு கூட பாருங்க, அந்த சிறைச்சாலையில அவன் விரும்பாத அந்த இடத்துல இருந்தார். ஆனாலும் அந்த சிறைச்சாலையில கூட பாருங்க, யோசேப்பு தன் தேவனாகிய கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார். ஆம், அதே போல நீங்களும் இந்த தேவனை, நீங்கள் விரும்பாத இந்த பாதையில ஒருவேளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி, முறுமுறுக்காமலும் புலம்பாமலும் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடி, இந்த விரும்பாத பாதையில அவரை நடத்தும்படியாய் நீங்கள் அவரிடத்துல கேட்பீர்கள் என்றால், உங்களை உருவாக்குகிற தேவன், ஹாலேலூயா, நீங்கள் விரும்பாத இந்த பாதையிலும் ஆண்டவர் உங்களை விருப்பமான பாதையாய் மாற்றி ஆண்டவர் நடத்துவார். பிரியமானவர்களே, ஹாலேலூயா, ஹாலேலூயா! ஆம், வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் ஹாலேலூயா கைவிடப்பட்டதில்லை என்று சொல்லி இருக்கிறதே. பிரியமானவர்களே, அவர் உங்களை கைவிடுவது இல்லை. அடுத்ததாக யாக்கோப்பு பாருங்க, மூன்றாவது ஒரு பாதைக்குள்ள கடந்து போகிறார், மூன்றாவது ஒரு புடமிடப்படுகிறார். என்ன தெரியுமா? பகைக்கப்படுகிறார். பிரியமானவர்களே, 20 தன் மாமனாராகிய ஓ லாபானுக்கு, ஓ ஹாலேலூயா, சம்பாதித்து கொடுத்தான். பிரியமானவர்களே, ஆனால் அந்த லாபான்,
ஓ எல்லாவற்றையும் பறித்து கொண்டு யாக்கோப்பை பகைத்தான் பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் மூலமாய் ஹாலேலூயா நன்மை பெற்றவர்கள் அநேகர் இன்றைக்கு உங்களை பகைத்து நிற்கிறார்களா? கவலைப்படாதீர்கள், யாக்கோப்பும் இந்த பாதையின் வழியாய் கடந்து போகப்பட்டார் பிரியமானவர்களே. ஆனால் யாக்கோப்பை ஹாலேலூயா அழைத்தவர், ஹாலேலூயா சிருஷ்டித்தவர், ஹாலேலூயா அவனை கைவிடவே இல்லை, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினாலே அவனோடு கூட இருந்து இந்த பகையின் மத்தியில லாபானுக்கு ஹாலேலூயா ஹாலேலூயா யாக்கோப்போடு கூட இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி எச்சரித்தார் பிரியமானவர்களே. இதே இந்த சூழ்நிலையில ஒருவேளை நீங்களும் அநேகரால பகைக்கப்பட்டு கண்ணீர் மத்தியில ஓ காணப்பட்டு கொண்டிருக்கீங்களா? நன்மை செய்தவர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு இந்த நாளிலே தீமையாய் மாறி போனார்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை நடத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் தீமைகளுக்கு அனைத்துக்கும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை கொண்டு வர வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. இந்த மூன்று பாதையிலும் ஓ யாக்கோப்பு ஜெயம் எடுத்தார் பிரியமானவர்களே. யாக்கோப்பாய் இருந்த அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இசரவேலாய் மாற்றி அவனை உருவாக்கி ஹலேலூயா யாக்கோப்பாய் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் அவனால சுகந்தரித்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் இந்த மூன்று பாதையில, தனிமையின் பாதையில, விரும்பாத பாதையில, பகைக்கப்படுகிற பாதையில புடமிட்டு அவனை கொண்டு வந்த போது அவன் இசரவேலா உருவான பிறகு ஆண்டவர் ஹலேலூயா வாக்கு பண்ணின அவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவன் மாத்திரமல்ல அவன் சந்ததியே சுகந்தரித்து கொண்டது. தலைமுறை தலைமுறையாய் அவனுக்கு வாக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை நாம் இதுவரைக்கும் சுகந்தரித்துக் கொண்டிருக்கிறோம். ஹாலேலூயா! அதே சுகந்தரத்தை உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் தலைமுறைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க பிரியமானவர்களே. பூமியில உள்ள கனிமங்களை எல்லாம் ஹாலேலூயா உடனடியாக பயன்படுத்த முடியாது. அதை ஒரு தங்கமாகவோ வைரமாகவோ ரத்தினங்களாக பயன்படுத்த வேண்டும் என்றால் அது முதலாவது சுத்திகரிக்கப்பட வேண்டும். பிறகு அது பட்டயம் தீர்த்த பிறகு அது பயன்படும் பிரியமானவர்களே. அதுபோலதான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர் யார் யாரெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களை எல்லாம் அவர் உருவாக்கி தம்முடைய ராஜ்யத்திற்கும் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் அவர்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார் பிரியமானவர்களே. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஹாலேலூயா ஹாலேலூயா அவர் உங்களை மறக்கவில்லை, அவர் உங்களை நினைத்து இருக்கிறார். நீங்கள் அவருடைய பிள்ளைகள். யாக்கோப்பாய் இருப்பது அவருக்கு விருப்பம் இல்லை. இஸ்ரவேலாய் நீ வாக்கு தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுகந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த நாளில இந்த பாதையில நீ அவரை உறுதியாய் பற்றி கொள்ளு, அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளு, அவரை நோக்கி மன்றாடு, அவரையே சார்ந்திரு. கர்த்தரையே சார்ந்திருக்கும் போது கர்த்தர் உனக்கு வழிகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தி ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, யாக்கோப்பை உண்டாக்கினவரும் சிருஷ்டித்தவருமாய் இருக்கிறவர் அப்பா, நீர் எங்களை மறக்காமல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் யாக்கோப்பாய் இருக்கிறதுனால சுகந்தரித்துக் கொள்ள முடியாமல் காணப்படலாம். ஆண்டவரே நீர் எங்களை இஸ்ரவேலாய் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில, இந்த தனிமையின் பாதையில, விரும்பாத பாதையில, பகைக்கப்படுகிற இந்த பாதையில நாங்கள் ஆண்டவர் பொறுமையோடு பலத்த கரத்துல அடங்கியிருந்து உங்க சமூகத்துல ஆண்டவர் தரித்திருந்து உண்மையாய் இருக்க கிருபை கொடுங்கப்பா. முறுமுறுக்காமல், அவிசுவாசமாயிராமல், பின்வாங்கி போகாமல் ஆண்டவர எப்பொழுதும் தேடுகிற ஆண்டவர் இருதயத்தை கொடுத்து எங்களை நடத்துங்க. எல்லா ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாகவும் நீர் எங்களை மேன்மைப்படுத்த போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர. இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்கிற பிள்ளைகளையும் நீர் மேன்மைப்படுத்த போறதற்கு நன்றி செலுத்துகிறாய் ஐயா. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் உருவாக்கி எல்லா கண்களுக்கு முன்பாகவும் உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மையாய் நிறுத்த போற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Praise the Lord.
நீங்க கேட்ட தெய்வ செய்தி உங்களுக்கு ஆசிர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருந்திருக்கும்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகள்ல மதியம் 1 மணி முதல் 1:15 மணி வரைக்கும் நம்முடைய அதிசயம் டிவில ஒளிபரப்பாகிறது. நீங்க இதை பார்த்து மற்றவர்களுக்கும் தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒவ்வொரு மாதமும் முதல் வார சனிக்கிழமைகள்ல காலை 10:30 மணி முதல் மதியம் 2 மணி வரைக்கும் உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிற விடுதலை உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. நீங்க கட்டுக்களோடு இல்ல போராட்டங்களோடு இல்ல கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்பீங்கன்னா இல்ல திருமண தடை உடையபடி காத்திருப்பீங்கன்னா இந்த கூடுகையில கலந்து கொண்டு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற விடுதலை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் நம்முடைய நிகழ்ச்சிகளான அனுதின மன்னா, தேவ செய்திகள், யுனைடெட் பிரேயர் வாரியர்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனல்ல ஒளிபரப்பாகிறது. நீங்க இதை பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கான பிரேயர் ரெக்வஸ்ட் ஏதாவது இருக்குமானா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கீழ்கண்ட இந்த எண்ணுக்கு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மற்றும் இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா அதையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசிர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஆமீன்.